பழைய டீம் ப்ரோ, டீமா ப்ரோ, குழந்தை பசங்க வேற லெவல அவுட் ஆயிடுச்சு. செம ஜாலியா இருந்துச்சு. ஆமா கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், மும்பை இந்தியன்ஸ் தான், சப்போர்ட் கிடையாது. பட் ருத்ராஜ் வேற லெவல், மை ஹார்ட் அவருக்கு தான். தேங்க்யூ. மேட்ச் சூப்பரா இருந்தது. மழை பெய்யல, சிஎஸ்கே வின் பண்ணியாச்சு, தோனி வந்தாச்சு. உடனே டக்குனு ஓகே ஓகே அதுதான். ஓகே, நல்ல மேட்ச் தான். மற்றபடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. கடைசியாக டோனி வரப்போ அப்படியே ஸ்டேடியமே ஒரு மாதிரி பூஸ்ட் ஆயிடுச்சு. மும்பை ஃபேனாக இருந்தாலும் அப்படியே டோனி பேட்டிங் பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. ஓகே, நல்ல மேட்ச், சூப்பர் மேட்ச் ப்ரோ. எல்லாம் என்ன சொல்கிறது, நாங்கள் கேட்டதுக்காக தலைக்கீழே இறங்கினார். நாங்கள் எப்பவுமே அவர் செவன்த் விக்கெட் கப்ப சிக்ஸ் விக்கெட் கப்பு செவன்த்தாக தான் வருவார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் தேர்ட் விக்கெட் முடிஞ்சோடனே ஃபோர்த்தாக உள்ள வந்து வேற லெவல் அவர் கலக்கிட்டு போயிட்டே இருந்தார். நம்ம சேப்பாக் ஸ்டேடியம்ல எம்ஏ வர்சஸ் சிஎஸ்கேல சிஎஸ்கே வின் பண்ணிருக்கு. ஆஃப்டர் 13 இயர்ஸ் அண்ட் என்னதான் அஞ்சு கப்பு வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே சேப்பாக்ல வின் பண்ணாலும் சிஎஸ்கே சிஎஸ்கே தான். சோதனை மேல் சோதனை போடுமாடா. அவங்க ஒரு அவங்களும் இது பண்ணிட்டு இருந்தாங்களா சிஎஸ்கே அவுட் ஆகும் போது. அப்போ நான் லிட்டர்ல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவன் லிட்டர்ல அடிக்க போயிருப்பாங்க இருந்தாங்க எம்ஐ. ஸோ வந்து நான் இது அவுட் ஆகும் போது அவன் கத்திட்டு இருக்கான். ஸோ காண்டாவது அடிக்கலான்னு போனேன். சரி வேணாம், நம்மளுக்கு பீஸ் தான் முக்கியம். இன்னொரு 20 வருஷம் ஆனாலும் எம்ஐ எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் ரைவல்ரி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். அவர் வந்து சுத்தி வளைச்சு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். ஆக்சுவலி நாங்க வந்து 4th over 5th over தான் நாங்க உள்ள வந்தோம். அதுக்குள்ள 3 விக்கெட் போயிடுச்சு. இங்க கியூல நிக்கிறதுக்குள்ளே 3 விக்கெட் போயிடுச்சு. நாங்க போய் 9th over எல்லாம் அடுத்த விக்கெட் போச்சு. போலிங் சமயம் இருந்துச்சு, ஃபீல்டிங்கும் இன்னைக்கு பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு வேற லெவல். கடைசியில தலைவர் நம்மளுக்காக வந்து it was actually very good. ஆனா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், 20 வரை இருக்க முடிக்கலான்னு பார்த்தா 18 வரலேயே மேட்ச் முடிஞ்சு வந்துச்சு. ஸ்கோரே 139 தான் வந்து செம்மை அடிச்சது. 140 தான் டார்கெட்டாக வச்சுட்டு ஒரு இது பண்ணது வந்து நம்ம அடிக்க விடாம தாங்கினால. ஆ சூப்பர் ப்ரோ. தோனி ஆக்சுவலாக நிறைய ரன்ஸ் எடுத்துட்டாங்களா ஃபர்ஸ்ட் டைம். மீன்ஸ் இவங்க கம்மி ரன் எடுத்துட்டாங்க, நாங்கள் ஆல்ரெடி நிறையா எடுத்துட்டோம் சிஎஸ்கே. அதனால் தோனி வரமாட்டார்னு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. நம்ம டீமே அவுட் ஆனாலும் சந்தோஷப்பட்டு தோனி வந்தார்னு சொல்லிட்டு வி வேர் ஹாப்பி. இட் வாஸ் குட். எம்ஐ பத்தி எதுவும் பேச விரும்பல. எனக்கு ஹாப்பி சிஎஸ்கே வின் ஆனது. இல்லையே ரெக்கார்ட் பண்றாங்கடா. சொல்லுங்க.
மேட்ச் ரொம்ப அருமையா இருந்தது. சிஎஸ்கி பேட்டிங் ரொம்ப அருமையா இருந்தது. துஷார் தேஷ்பாண்டே பவுலிங் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. அழகா பர்பிள் கேப் போன மேட்ச் ஒரு ஓவர் கொடுத்த ஒரே காரணத்தால அவர் எவ்வளவு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. தீபக் சார் அருமையா ஸ்விங் பண்ணாரு. பத்திரன் அப்பேஸ் அப்படி அழகா இருந்துச்சு. கான்வே பேட்டிங் சூப்பர். ருத்ராஜ் எவ்வளவு அழகா சிக்ஸ் அடிச்சார். ஆனா எம்ஐ டீம்ல சொல்லிக்கிற மாதிரி யார் ஆனா நீங்க ஒருத்தர் பேர் சொல்லுங்க. யாருமே இல்ல The match was great, and especially after few years, I'll be playing for CSK. He's a future Dhoni now. but no one can replace MS Dhoni. He's a legend CSK always needed. Samyansu. Who are you supporting? CSK. Opposite, Rohit Anna. Samyansu. Pata. புரியல. ஒரே வார்த்தை தானா? நைஸ் மேட்ச், நைஸ் கேம். ஓகே. அலை ஒரு தரிசனம் பார்த்தோம். பாத்தோம். அதுக்காக தான் एक्चुअली வெயிட் பண்ணிருந்தோம். கடைசில எப்படியும் பார்த்தாச்சு. எப்படி இருந்துச்சு? இது செம்ம எக்ஸைட்டடா இருந்து செம்ம வைபா இருந்துச்சு. மும்பை நம்ம 30 டேஸ் தான் தோத்துட்டாங்க. மும்பை கொஞ்சம் சிலி. ஓகே, தேங்க்யூ. மேட்ச் நல்லா இருந்து ப்ரோ. எல் கிளாசிகோ மேட்ச் 2-0 ஜெயிச்சோம் இந்த சீசன்ல. ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ரோஹித்தா? ரோஹித் ஃபார்மில் இல்லை ப்ரோ. ரோஹித் அவர் வந்து இந்த மேட்ச் வந்து ஓப்பனிங் ஆடல. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓப்பனிங் தான் ஆடுவார். இந்த மேட்ச் ஓப்பனிங் ஆடல. ஒன் டவுன் ஆடினார். அப்பயும் அவருக்கு கிளிக் ஆகல. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மேட்ச் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த திரும்ப அவர் ஏதாச்சும் எஃபர்ட் போடலாம் ப்ரோ.